அகத்தியர் ஜோதிடம். வணக்கம். இப்போ இந்த புது வருட பலன், 2022 புது வருட பலன்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலனை செய்யும் அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்போ பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் இந்த 2022 ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு பலனும், 2022 ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி ஒரு பலனும், இந்த இரண்டு நிலையாக இந்த வருடம் பலன் கொடுக்க போகுது இந்த 2022. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2022 ஏப்ரல் வரைக்கும் குரு பயிற்சி ஆகலை. 2022 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் குரு பயிற்சி ஆகுது. அதற்கு அடுத்தபடியாக ராகுக்கேது பயிற்சியும் 2022 ஏப்ரலுக்கு மேலே தான் ஆகுது. அது வரைக்கும் ராகுக்கேது வந்து இருக்கக்கூடிய இடங்களான ரிஷபராசியில் தான் ராகு இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சியும் கிடையாது இந்த வருடத்தில், சனி பயிற்சியும் இல்லை இந்த 2022. சனி பயிற்சியும் கிடையாது, 2023 தான் வந்து சனி பயிற்சி இருக்குது. அப்படி இந்த அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது, அப்போ 2022 ஏப்ரல் மாதத்து வரைக்கும் ஒரு பலனும், 2022 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இன்னொரு பலனும் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் உண்டு. அந்த அடிப்படையில் வந்து இப்போ பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது சிம்மம். இந்த சிம்ம ராசிக்கு வந்து இந்த வருடத்தில் என்னென்ன மாதிரி ஒரு பலன்களை இந்த 2022 வருடத்தில் கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 2021 இருந்து 2022 ஏப்ரல் மாதம் 15 உள்ள அந்த அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது, இந்த குரு வந்து இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கும்போது, லக்னத்துக்கு ராசிக்கு 7 வீட்டில் இருக்கார். இந்த ராசிக்கு 7 வீட்டில் குரு இருக்கிற காரணத்தினால திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடைகள் இருந்தால் நீங்கும். ஏதாவது வெளியூர் பயணங்கள் போகணும்னா போகலாம், வெளிநாடு பயணங்கள் போகணும்னா போகலாம். அதுக்கு அந்த குரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். ராகு வந்து பத்தில் இருக்கிறது, இந்த கேது என்று சொல்லக்கூடிய இருக்கிறக்கம் 4 இடத்துல இருக்குது. இந்த எப்பயுமே கேந்திரங்களில் ராகு கேதுக்கள் தான் நற்பலனை செய்யும். ஏன்னா வந்து ஒரு பாவ கிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கும்போது சுபபலனை செய்வார்கள். அந்த அடிப்படையில் வந்து இந்த பாவ கிரகங்கள் வந்து 4-10 வந்து ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இப்போ இந்த குரு பார்வை என்பது எங்கெங்கே இருக்கு பார்வைப்படுது அப்படின்னா, 11 இடம் ராசிக்கு 3 இடத்துல லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஏப்ரல் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பலன், ஏப்ரல் வரைக்கும், ஏப்ரலுக்கு பிற்பாடு இந்த குரு வந்து தான் பார்க்கும் இடம் எங்கே வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8 வீட்டுக்கு இந்த குரு வந்துடுறாரு. சிம்மராசிக்காரர்களுக்கு 8 குரு வந்துடுறாரு. 8 குரு வந்தால் இடமாற்றம் உருவாகும், பெட்டி பணமனைத்தும் பெரிதும் செலவாகும் அப்படின்லாம் ஒரு சில பாடல்கள் இருக்குது. இருந்தாலும் குரு தன்னுடைய வீடான 8 வீட்டுக்கு வருவது என்பது ஒரு சிறப்பு, அது வந்து கெடுபலனை செய்ய மாட்டார் என்பதுதான் உண்மை. அந்த குரு பார்க்கும் இடம் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா, 2022 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இந்த குரு பார்க்கும் இடம் வந்து 2 இடமான குடும்பஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுப்பார், ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார், ஏன்னா குடும்பத்தை பார்க்குறதுனால. அதற்கு அடுத்தபடியாக குரு பார்க்கும் இடம் 12 இடத்தையும் குரு பார்க்குறாரு. 12 இடம் என்பது வெளியூர் பயணம், வெளிநாடு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பில் ஏதாவது விசா ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அங்கேருந்து நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு நாங்கள் ரிட்டர்ன் வரப்போகிறோம், வெளிநாட்டிலேருந்து இங்கே வரப்போகிறோம், அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்றம் செய்வதற்கும் மாறி வருவதற்கும் இந்த குரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த 2022 ஏப்ரலுக்கு மேலே வரக்கூடிய இந்த குரு பயிற்சி 4 வீட்டையும் குரு பார்த்துக்கிறாரு. 4 இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஒரு வீடு கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது. வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, மனை வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்பெல்லாம் வந்து இருக்குது. ஒரு விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கால்நடை சார்ந்த விஷயங்கள், ஒரு பால் மாடு வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 4 இடம் என்பது கால்நடையை குறிக்கக்கூடிய இடம். அதனால் அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஒரு பால் மாடு வாங்கலாம், ஒரு வண்டி மாடு வாங்கலாம், இந்த மாதிரி எல்லா ஏதோ ஒரு வகையில் உழவு மாடு வாங்கலாம், இதெல்லாம் செய்யலாம். காரணம் விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய சனி பார்க்கக்கூடிய இடம் என்பது 8 இடத்தையும் சனி பார்க்குறார். சனி பார்வையை நம்ம வச்சு கணக்கில் எடுக்கும்போது சனி என்பது ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது இயற்கையாகவே உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது விபத்து திசைகள் போய்கொண்டிருந்தால், பிறப்பு ஜாதகத்தினபடி மாரக திசை போய்கிட்டு இருந்தால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இங்கே இயற்கை கிரக அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது, கோச்சார கிரகத்தின் அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது 8 இடத்தை வந்து சனி பார்ப்பனால் தீர்க்கமான ஆயுள் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்குது. அதற்கடுத்தபடியாக சனி 12 இடத்தையும் பார்க்குறாரு. 12 இடத்தை பார்க்கும்போது வெளிநாடு பயணம், வெளிநாட்டு பயணத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக அந்த ஜாதகத்துக்கு இருக்குது, அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே மாதிரி வந்து குழந்தை பிறப்பில் தாமதம் உள்ளவர்களுக்கு குழந்தை பிறப்பு கிடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. டெஸ்ட் பேபிக்கு யாராவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக முயற்சி எடுக்கலாம். இந்த 2022 ஏப்ரலுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக உண்டு.
அடுத்து இங்கே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சித்திரர்கள் வழிபாடு. இந்த சித்திரர்கள் வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமாக எந்த சித்திரை வழிபட்டால் நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பட்டினத்தார். இந்த பட்டினத்தாருடைய ஜீவசமாதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, திருவெற்றியூரில் இருக்குது. திருவெற்றியூர் போய் பட்டினத்தாரோட சமாதி வழிபாடு பண்ணலாம், மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி வந்து கடுவழி சித்தர், இந்த கடுவழி சித்தர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் இருக்கார். இந்த இரண்டு சித்தர்களையும் நீங்கள் வழிபாடு செய்வது என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கண்டிப்பாக உண்டு. அவர்களுடைய என்னென்ன புஷ்பங்கள் வச்சு அவரை வழிபடலாம் அப்படின்னா, சம்பங்கி பூ வச்சு வழிபடலாம். சம்பங்கி, மரிக்கொழுந்து, ரோஜா, இந்த மாதிரி மலர்களை வைத்து அந்த பட்டினத்தாருடைய ஜீவசமாதியில் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகும். அதை நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் அதை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக அதில் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பிறக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் துளாராசியில் வந்து குரு இருந்தால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் துளாராசியில் குரு இருந்தால் இந்த ராகுக்கேது பயிற்சி என்பது கடன் வாங்க வைச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய ஜாதகத்தில் துளாராசியில் பிறப்பு ஜாதகத்தில் துளாராசியில் குரு இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து இது வந்து குரு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பலன், குரு இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.